Hi friends, welcome to Craft Painting. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம மட்டை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் பார்க்க போறோம். அதுக்கு வந்து முதல்ல வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கேன். அட்டைப்பெட்டி இருக்கும் பாத்தீங்களா? சோ அதை எடுத்துக்கலாம். சோ அட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கேன். இந்த சைஸ்லயே எடுத்துக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பெயிண்டிங் மட்டும் இருந்தால் போதும், ப்ளூவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். ஸோ டூ பெயிண்டிங் மட்டும் இருந்தால் போதும், நம்ம வந்து இந்த ஆர்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து லேஸ் ப்ளூ தான் எடுத்திருக்கேன். திக் ப்ளூ எடுத்துடாதீங்க. ஸோ லேஸ் ப்ளூ இருந்தால் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல ஓகேவா, ஸோ இப்படி ஒரு கோடு மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. இப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. கோடுனால் கொஞ்சம் டிசைனாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சைடு எல்லாமே நம்ம வந்து ப்ளூ கலர் தான் அடிக்க போகிறோம். இந்த மாதிரி கலரும் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ப்ளூ கலர் பெயிண்டிங் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது வந்து இந்த மாதிரி சென்டரில் நம்ம இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஒரு அலை வந்து வர மாதிரி இப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்படியே அடிச்சுக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி லேஸாகவே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ரொம்ப திக்காலாம் நீங்கள் வந்து அப்படி கொடுக்கணும்னு இல்லை, சும்மா இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, கொடுத்துட்டு இந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சைடு. ஸோ இந்த சைட்லாம் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப வந்து திக்காக வந்து கொடுக்கணும்ட்டு இல்லை. ஸோ இந்த இந்த லாஸ்லலாம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் கொடுத்தா போதும் ஓகே. இப்போ வந்து இப்படி நல்லா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீச் மண்ணை எடுத்து வைக்கலாம். ஸோ இல்லைன்னா வந்து நார்மலாக நம்ம வந்து மண்ணு கூட எடுத்து வைக்கலாம். சளிச்சு வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம் இருக்குது பார்த்திங்களா, ஃபெபிகால். இதை வந்து நான் வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன் ஓகேவா. ஒன்று ஒன்று ஒரு இதில் ஒட்டிட்டு ஒன்று ஒரு இதில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்க வேண்டாம். எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மண்ணை வந்து அப்படியே மேலே இப்படி தூவி விட்டுக்கோங்க ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து மண்ணை வந்து ஒட்டிக்கிட்டேன் கம் போட்டு. இப்போ வந்து ஒன்று கூட வீலுகளை நல்லா வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து சங்கு இருக்கும். எனக்கு வந்து சங்கு கிடைக்கல, அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேப்பர்லேயே நான் வந்து சங்கு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சும்மா வந்து ரவுண்டாக இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து சங்கு வந்து செஞ்சு வந்து ஒட்டிக்கலாம். சங்கு வந்து எனக்கு நான் கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி அங்கே இங்கே சும்மா இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சங்கும் ஒட்டிக்கிட்டேன். ஸோ இந்த ஆர்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பை பை.